ரசிகர்களால் MS தோனி என்று அழைக்கப்படுகின்ற மகேந்திர சிங் தோனி 1981 ஆண்டு ஜூலை 7 பிறந்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் உள்ள ஷியாமளி DEV ஜவஹர் வித்யா மந்திரில் படித்தார். அங்கு அவர் துவக்கத்தில் கிரிக்கெட் மற்றும் கால்பந்தில் சிறந்து விளங்கினார். தோனி தனது கால்பந்து அணிக்கு கோல்கீப்பராக இருந்தார். உள்ளூர் கிரிக்கெட் அணியில் விளையாடும்படி அவரது கால்பந்து பயிற்சியாளரால் அனுப்பி வைக்கப்பட்டார். அவர் கிரிக்கெட் விளையாடியது இல்லை என்றாலும் தோனி தனது விக்கெட் கீப்பிங் திறமைகளால் பாராட்ட பெற்று கமாண்டோ துடுப்பாட்ட கிளப்பில் தொடர்ந்து விக்கெட் கீப்பராக விளையாடக்கூடியவரானார். இந்த கிளப் கிரிக்கெட்டில் அவரது செயல்திறனின் அடிப்படையில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான வேணு மான்கட் டிராஃபி சாம்பியன்ஷிப் பருவத்தில் விளையாட எடுத்துக் கொள்ளப்பட்டு அதில் அவர் நன்றாக விளையாடினார். தோனி தனது 10ஆம் வகுப்பிற்கு பின்னர் கிரிக்கெட்டில் கவனம் செலுத்த தொடங்கினார். தோனி இந்திய கிரிக்கெட் அணிக்கு வந்ததில் இருந்தே தோனியின் அதிரடியான மட்டை பாணி, களத்தில் பெற்ற வெற்றி, ஆளுமை மற்றும் நீண்ட தலைமுடி ஆகியவை இந்தியாவில் அவரை ஒரு குறிப்பிடத்தகுந்த சந்தை மதிப்பு உள்ளவராக மாற்றியது. இந்தியாவில் அதிக வருவாய் ஈட்டும் விளையாட்டு வீரர்களின் பட்டியலில் தோனி 3வது இடத்தில் இருக்கிறார். 2014ஆம் ஆண்டு டெஸ்ட் போட்டியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு தோனியின் மதிப்பு உயர்ந்துள்ளது. கிரிக்கெட் விளையாட்டையும் தாண்டி அதிக விளம்பரங்களில் தோனி கவனம் செலுத்துகிறார். பல நிறுவனங்களுக்கு விளம்பர தூதுவராக இருக்கிறார். சென்னை கால்பந்து அணி, ராஞ்சியில் உள்ள ஹாக்கி கிளப் ஆகிய அணிகளின் இணை உரிமையாளராகவும் இருக்கிறார். 2015இல் உலகில் அதிகம் சம்பாதிக்கும் 100 விளையாட்டு வீரர்களின் பட்டியலில் தோனி 23வது இடத்தை பிடித்தார். ஃபின் ஆப்பின்படி தோனியின் நிகர மதிப்பு 734 கோடி. அதில் பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸ் மதிப்பு 118 கோடி, IPL ஒரு சீசனுக்கு 14 கோடி, ODI மேட்சுக்கு 3 லட்சம், T20 மேட்சுக்கு 2 லட்சம், பேங்க் பேலன்ஸ் 8 கோடி, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 79 கோடி, பேங்க் லோன் 15 கோடி. இவர் 2011இல் வாங்கிய வீட்டின் மதிப்பு 17.8 கோடி. போர்ஸ் 911, ஹம்மர், ஆடி, மெர்சிடஸ் பென்ஸ், GMC, மிட்சுபிசி பசாரோ, ரேஞ்ச் ரோவர் போன்ற அதிக விலை மதிப்புள்ள கார்களின் மதிப்பு 8 கோடிக்கும் மேல். இவர் கவாசாக்கி நிஞ்சா H2, யமஹா RD 350, கவாசாக்கி நிஞ்சா ZX14R, ஹார்லி டேவிட்சன் ஃபேட்பாய், எமஹா தண்டர்கேட் போன்ற பைக் வகைகளையும் வைத்திருக்கிறார். அவற்றின் மதிப்பு 3 கோடிக்கும் மேல்.